இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினுடைய நோக்கம், கடந்த வாரம், கடந்த சில தினங்களிலே, கடந்த ரெண்டு வாரங்களுக்குள்ளே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, முதலாவது சூழ்நிலை கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஜனாப் நசீர் அவர்கள் சாம்பூரிலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலே கடற்படை அதிகாரி ஒருவரை கண்டித்ததால் அதனுடைய பின் விளைவுகளும் இன்றைக்கு பெரியொரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதேபோல் இன்னொரு சம்பவம், மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் சம்பந்தமாக கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்திலே அந்த நினைவு தின நிகழ்ச்சிகளை தன்னுடைய முக புத்தகத்திலே பிரசுரித்த அல்லது அதை வெளியிட்டிருந்த ஒரு தமிழ் பல்கலைக்கழக மாணவன், கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவன் சக சிங்கள மாணவர்களால் தாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதனால் தொடர்ந்து நடைபெறுகின்ற விளைவுகள், ஒருவர் தாக்கப்பட்டால் அதற்கு படையினர் அல்லது போலீசார் முறைப்பாடு செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விடுத்து மீண்டும் மீண்டும் அந்த சிங்கள மாணவர்கள் சண்டித்தனம் விடுவதும் மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறது. ஆகவே இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக முதலிலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர் ஒரு எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருந்த காரணத்தால் தான் இவ்வாறு அவமதிக்கப்படுகின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதிலே அவர் அந்த கடற்படை அதிகாரி மீது தான் ஏதாவது கடும் சொற்களை பாவித்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருகின்றேன் என்று சொன்னதன் பின்னரும் கூட அவர் அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறுவதைப் போல ஒரு புரோட்டோகோல், அதாவது அந்த ஒரு பிரமுகர்களுடைய வரிசை என்று சொல்லப்படுகின்ற விடயத்திலே அங்கே மீறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிண்ணியாவிலே நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு சம்பூருக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது அவர் கிழக்கு மாகாண மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தரை வழியாக வருமாறு கேட்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரை விட பதவி நிலை குறைந்த பிரதேச செயலர், வேறு சில உத்தியோகத்தர்கள் ஹெலிகாப்டர்களை அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு கிழக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் கூறுகின்ற காரணம், அது ஒரு அமைச்சருடைய ஜனா ஃபைசர் முஸ்தாபாவினுடைய அமைச்சினுடைய செயலாளர்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹெலிகாப்டர். சரி, எதுவாறு இருந்தாலும் அந்த சம்பூரிலே நடைபெற்ற பாடசாலையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க மாகாண சபை அதிகாரத்துக்கு உட்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே அந்த கிழக்கு மாகாண முதலமைச்சரை தடுக்க முற்பட்டது என்றதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். எது எப்படி இருந்தாலும் அதிலே யார் சரி பிழை என்பதுக்கு அப்பாலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் இன்றைக்கு மிகவும் வசைப்பாடப்படுகின்றார். படை முகாம்களுக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார். முப்படைகளும் இதை அவருடைய விடயங்களை பரிஷ்கரிக்கும், புறக்கணிக்கும் என்ற போன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு இராணுவ ஆட்சியை நோக்கி நகர்கின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதே போல சிங்கள தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்கள இனவாத சக்திகள், கரசிய கட்சியோட தன்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்பவர்கள் தேவைக்கில்லாமல் வடக்கு மாகாண முதலமைச்சரை அதுக்குள்ளே இணைத்து ரெண்டு பேருக்கும் ஒரு புதுமான நோய் தொத்தி இருக்கின்றது என்று கூறுகின்ற அளவுக்கு, வேண்டுமென்றால் நாளைக்கு இது எண்ணிக்கையிலே சிறுபான்மையினர் எங்களை தாண்டி இன்னொரு மாகாணத்தினுடைய முதலமைச்சருக்கும் இந்த நிலைமை வரலாம். ஏன் நாளைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மட்டங்களிலும் வராது என்பதற்கும் உத்தரவாதம் இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் ஒரு இனவெறி நிலைமையை நோக்கி அல்லது இனவெறியை தாண்டி இராணுவ ஆட்சி மீண்டும் இலங்கையிலே தலையெடுப்பதற்கான முன்முயற்சியாகத்தான் இதை பார்க்கின்றோம். ஆகவே முப்படையினரை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் இந்த நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும். அவர்களை மீறி இது நடக்கிறது என்றால் இதற்கு அவர்களுடைய பதில் என்ன என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஆகவே வடக்கு மாகாண சபையை பொறுத்தளவிலே, வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் என்ற வகையிலே, கிழக்கு மாகாண சபையினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவமதிக்கப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஒரு இராணுவ ஒரு ஆட்சிக்கான எத்தரிப்பாகவும் இதை பார்க்கிறோம்.
இதற்காக இனவாத கூச்சல் எடுகின்ற மட்டக்களப்பினுடைய இருக்கக்கூடிய விஹார அதிபதி உருளன் செல்வதும், ஏன் மாண்புமிகு முதலமைச்சருடைய வீட்டுக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் செங்கலடியிலே இருக்கக்கூடிய, மன்னிக்க வேண்டும், ஏறாவூரிலே இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு சென்று எச்சரிக்கை விடுகின்ற அளவுக்கு இனவாத நோய் தொத்தி இருக்கிறது. ஆகவே இது இனவாதத்துக்கும் இந்த மாகாண சபை முறைமையை காலிலே போட்டு மிதிக்கின்ற ஒரு நிலைமையையும், எல்லாவற்றுக்கும் மேலாக இராணுவ ஆட்சியை ஏற்படுத்த முற்படுகின்றார்களா என்ற கேள்வி எழுப்பி இந்த செயலை நாங்கள் கண்டிக்கின்றோம். இன்னொரு விடயம், இந்த கிழக்கு மாகாண கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை கொண்டாடிவிட்டு, நினைவை அனுஷ்டித்து விட்டு முகப்புத்தகத்திலே அவர் வெளியிட்டதுக்காக தாக்கப்படுகிறார் என்றால், அப்படி என்றால் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்திலே பங்கு பற்றிய சிங்கள மாணவர்களை நீங்கள் தாக்கப் போகின்றீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆகவே ஒரு இனத்திலே கொல்லப்பட்ட அந்த விடயங்களை அவர்கள் நினைவு கூறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். இது உலகத்திலே பல நிகழ்ச்சிகள் இன்றும் பிரச்சனைகளை இந்த நினைவை அனுஷ்டிப்பது என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தீர்களாக இருந்தால், நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஏறக்குறைய 71 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜப்பான் மீது அணுகுண்டை வீசிய அமெரிக்கா நாகசாகி, ஹிரோசிமா போன்ற நகரங்களிலே 140,000-க்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிறைவிலே, அந்த நினைவு இடத்துக்கு இன்றைய பதவியிலே இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி சென்று ஒபாமா அவர்கள் மாண்புமிகு ஒபாமா அவர்கள் சென்று அங்கு தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். அதே போல அந்த படுகொலையிலிருந்து தப்பிய வயது முதிர்ந்த முதியவரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அந்த கொல்லப்பட்ட ஆவிகளுடன் நாங்கள் பேசுகின்றோம் என்றவாறு மனதை தொடுக்கிறதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் அதற்கு அந்த சம்பவத்துக்கு மன்னிப்பை கோராவிட்டாலும் கூட, எந்த அளவுக்கு ஒரு படுகொலைகள் நடைபெற்ற விடயத்தை சர்வதேச சமூகம் அணுகின்ற பொழுது தொடர்ந்து சிங்கள சமுதாயம் அல்லது சிங்கள ஆட்சியாளர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை அல்லது தமிழின படுகொலையிலே இவ்வாறு தான் நடந்து கொள்ளப் போகின்றார்களா, இந்த கிழக்கிழங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற இந்த வன் செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏன் தயங்குகிறது என்ற கேள்வி எடுக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் மாணவர்கள் மீது, தமிழ் மாணவன் மீது அல்லது தமிழ் மாணவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் அல்லது அவர்களை பயமுறுத்துகின்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் கண்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே இது எல்லாமே நாங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே வாழ முடியுமா என்ற கேள்வியைத்தான் மீண்டும் மீண்டும் எழுப்பியிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய தமிழ் தாயகத்திலே தமிழ் மாநிலத்திலே எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் தேவை என்பதையும், போதிய அளவு ஆட்சி அதிகாரங்கள் தேவை என்பதையும் தான் இது காட்டி நிற்கின்றது.